வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த அபிராமி கேஸு, இதை பற்றி எல்லாரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். இது அபிராமி, அவர் வந்து வேலி தாண்டியது, குழந்தைகளுக்கு விஷம் வச்சு கொன்னது, இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு தலையாய பிரச்சனையின் ஒரு சிம்டம், அவ்வளோதான். இது இதுக்கு தான் நான் வந்து மறுபடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம், எனக்கு நல்லா தெரியுது, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு. ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். இப்போ இந்த மனிதன் வந்து ஒரு ஆடை கட்டிய மிருகம், அவ்வளோதான். ஆடைகளுக்குள் எல்லாரும் நிர்வாணமாக தான் இருக்கான். இப்போ ஆக்சுவலாகிட்டு இந்த ஆடை அப்படிங்கிறது வந்து ஏதோ இந்த வெயில், மழை, குளிர், வெயில் இதிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக உபயோகிக்கிற மேட்ரு. ஆனால் பாருங்கள், மனிதர்கள் எந்த வேலையை செய்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ரெண்டே ரெண்டு நோக்கம்தான். ஒன்று கொல்லுதல், இன்னொன்று கொல்லப்படுதல். இந்த ஆடைகள் விஷயத்திலே எடுத்துக்கங்க. பொம்பளை பசங்க வந்து அங்கவஸ்திரம் மாதிரி மேலே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து அழகாக முடி போட்டுக்கிட்டு உஷாராக போகிற பசங்களும் இருக்குது. ஆனால் ஸ்டைலுக்கு அப்படி விட்டு போகிறது, அது போய் அந்த வீலில் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாகிறது, இது வந்து கொல்லும் இச்சை. இது கொல்லப்படும் இச்சை அப்படின்னா வந்து இது என்ன, இது தான் அணியும் ஆடைகளை கொண்டு எதிராளியினுடைய ஈகோவை கொள்றது. மனிதனுக்கு ஆக்சுவலாக வந்து இவன் ஆத்ம வடிவமாக இருக்கிறான். ஆத்மானா ஒரு வெங்காயமும் கிடையாது. உடல், மனம், புத்தி எல்லாத்தையும் கடந்து இன்னொரு தளத்தில் நாம் இருக்கோம். அங்கிருந்து நம்ம எடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் வந்து என்னடா மேட்ருன்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து யானை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க வசதியாக இருக்கிறப்ப. இப்போ குடும்பம் கெட்டு போச்சுன்னா இது எதுக்கு வெட்டி செலவுன்னு விற்றுருவாங்க. ஆனால் அந்த யானையின் நினைவாக வீட்டில் வந்து ஒரு யானை பொம்மையை வச்சுருப்பாங்க. அது ஒரு 10-15 தலைமுறை தாண்டி போச்சுன்னு வைங்க, அந்த யானை பொம்மை ஏன் இருக்குன்னே தெரியாது. அப்படி இந்த ஆத்மாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் ஈகோ. அதனால தான் வந்து நம்ம ஈகோவை யாராச்சும் ஹர்ட் பண்ணால் கொலை பண்ணிட்டாப்புல பதறி போகிறோம். இந்த ஆடைகளை கொண்டு தன்னை கொல்ல வச்சுக்கிறது. இப்போ வந்து இந்த என்ன சனாதனிகள் சொல்லுவாங்க, இது பெண்களுடைய ஆடை தான் வந்து ஆணை கற்பழிக்க தூண்டுகிறது. இப்போ ஒரு வீட்டில் பாத்ரூமில் கதவு இல்லை, அம்மா குளிச்சிக்கிட்டு இருக்காங்க, முன்ன பெண்ணை யோசிக்காமல் அவசரமாக கதவை திறந்து உள்ளே போயிட்டான், அப்போ அம்மாவை கற்பழிச்சிருவானா? சரி, ஊரில் ஒரு குட்டி தாதா, என்ன குட்டி தாதா, அந்த அம்மா கூட வந்து செக்ஸியஸ்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரும், அவளை ஹராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவானா? அது இதெல்லாம் வந்து எப்படின்னா, கொலை பண்ணுறவனுக்கு கூட வந்து காரணங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த அபிராமி மேட்டரில், அந்த அம்மா வந்து குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துருக்கு, அது கொலை.
அதுக்குரிய தண்டனை சட்டப்படி அது என்ன உண்டோ அது கிடைக்கணும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. உடலில் இரத்தத்தில் தேவையில்லாத மேட்ரெல்லாம் சேர்ந்து போச்சு, கட்டி கொப்புளம் சொறி சரங்கு படை எல்லாம் வந்திருக்கு. ஓகே, இப்போ நாம் வந்து இந்த உடலை தூய்மைப்படுத்த சில மேட்ரெல்லாம் செய்கிறோம். காலையில் எளிமா எடுக்கிறோம், நிறைய தண்ணி குடிக்கிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் அந்த சிம்டம் அப்படியே தானே இருக்குது, கட்டியோ கொப்பளமோ அப்படியே தான் இருக்குது. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு அது கொடுத்து தான் ஆகணும். இப்போ அபிராமி என்ற கேஸு அது ஒரு சிம்டம் அவ்வளோதான். அபிராமிகள் ஏன் உருவாகிறார்கள் அதை சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறது, இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு முறை டீப்பாக அனலைஸ் பண்ணேன். மனிதன் கற்கால மனிதனாக இருக்கும்போது குழுவாக தான் தெரிகிறான், அது கல்யாணம் காட்சி எல்லாம் கிடையாது. அதற்கு பிறகு சஞ்சார வாழ்க்கை, அங்கேயும் வந்து இதெல்லாம் கிடையாது, கமிட்மெண்ட்லாம் கிடையாது. குழுவுக்கு ஒரு பெண் தலைவியாக இருப்பாள், அவள் யாரை அப்படி கூப்பிட்டாலும் அந்த பக்கி போய் வரணும். இந்த பொலி காலம்பாங்க, இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இந்த பசுவை கொண்டுட்டு போய் லோட் பண்ணிட்டு வருவாங்க, அந்த மாதிரி தான். எப்போ வந்து ஒரு ஸ்திர வாழ்க்கை என்பது ஏற்படுகிறதோ, ஒரு நிலம் அதை கல்லும் பாறையும் குண்டும் குழியுமா முள்ளும் காடுமா இருக்கும், அதை வந்து பண்படுத்துகிறான் ஒரு ஆண், அது அவனுடைய உழைப்பின் பலன், தன் உழைப்பின் பலன் தன் வாரிசுக்கே போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் வருது அங்கே. அதுக்காக வந்தது தான் இந்த கல்யாணம் கர்மாந்திரம் எல்லாமே. இங்கே வந்து எப்பவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு மேட்ரை நாசம் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி என்னடனா அதை புனிதப்படுத்திடணும். புனிதப்படுத்தியாச்சுன்னா அது நாசமாக போயிடும். அப்படி நாசமாக போனது தான் இந்த திருமணம். இது திருமணம் என்பது என்ன, ஒரு சோஷியல் அக்ரிமெண்ட் அவ்வளோதான். அக்ரிமெண்ட்டு பிடிக்கலையா, 15 நாள் நோட்டீஸ் கொடுத்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியாக இந்த திருமண விவாகரத்து சட்டங்கள் எளிமையாக்கப்பட வேண்டும். அப்போ இந்த மாதிரி இம்சல்லாம் இருக்கே இருக்காது. உயிர் போயிடுச்சு. நான் வந்து இந்த கிழவாடிங்க நடத்துகிறோம், 25-18 வயசு, இது டிக்கெட் போட்டால் கூட நான் வந்து பெருசாக வந்து டென்ஷன் ஆக மாட்டேன். இந்த குழந்தைகள் அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்து போச்சுன்னா ரொம்ப சங்கடப்படுவேன். ஏன்னா அந்த குழந்தை ஒரு விபி சிங்கா வந்திருக்கலாம், ஒரு மொராஜி தேசாயா வந்திருக்கலாம், இல்லை ஒரு அருந்ததி ராய், இல்லை ஒரு மம்தா பானர்ஜி போச்சு. இல்லை நான் வந்து இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தின் நன்மை எதிர்காலத்தை யோசிக்கிறேன். அதுக்கு அது பெரிய நஷ்டம் தானே, இது இத்து போனது அப்படின்னு தெரிஞ்சு அது பூச்சின்னா பரவாயில்ல குப்பையில் கொட்டு அப்படிங்கலாம். இப்படி இந்த பசுமரத்தாணி அப்படிம்பாங்க, அது ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து எங்கேருந்து கற்றுக்குது, குடும்பத்திலிருந்து, தாய் தந்தையரிடம் இருந்து, ஆசிரியர்களிடம் இருந்து, சக மாணவர்களிடம் இருந்து. அப்போ வந்து அந்த என்விரான்மெண்ட்டே மாற்றணும் இல்லையா. பேசிக்கலாக ஒரு பிரச்சனையை நல்லா புரிஞ்சிக்கணும். பிரச்சனை இருக்குது, இதுதான் பிரச்சனை. ஐடென்டிஃபை பண்ணியாச்சுனாலே பாதி பிரச்சனை போச்சு, அதை விட்டு போட்டு பிரச்சனையே கிடையாது.
நான் என்ன சொன்னேன், பிரச்சனையை இதுதான் பிரச்சனை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போச்சு. அதை விட்டு போட்டு பிரச்சனையாக கிடையாது, திருமணமாக புனிதமானது, இந்திய பெண்கள் அக்மார்க்கு பதிவிரதைகள், புருஷன் தேவடியா வீட்டுக்கு போனோம்னா அவனுக்கு ஏற்கனவே வந்து தொழுநோயே வந்திருந்தாலும் அவனை கூடையில் வச்சு சுமந்துக்கிட்டு போவாங்க, இந்த மாதிரி டகுலெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, பிரச்சனை வந்து பூதாகரமாக போயிட்டே இருக்கும். இங்கே வந்து ஓவராலாக வந்து என்விரான்மெண்ட்டே மாறணும். இது எப்போத்தான் இதையெல்லாம் வந்து புரிஞ்சு தெரிஞ்சு தெளிஞ்சு நடந்துப்பாங்களோ தெரியாது. நான் ஒரு பாயிண்ட் மட்டும் பக்காவாக சொல்லுவேன், என்னடான்னா இந்த அபிராமியை கழுவி ஊற்றுபவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு அபிராமி இருக்கா, என்ன ஒரு அபிராமி இருக்கா, அதனால தான் அவங்க வந்து அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகிறாங்க. இப்போ மனிதன் ரொம்ப அழகாக இருக்கான், அழகாக ட்ரெஸ் பண்ணுறான், அவருடைய மலக்குடலில் மலம் இருக்கும், அதை நீங்கள் யூ ஹாவ் டு ஆக்செப்ட், இல்லைன்னா என்னாகும், குழப்பு ஆறிடும். ஏய், அப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்களோ தெரியல, எல்லாத்திலையுமே ஹிப்போக்ரசியா. இது இந்த மனிதர்கள் 199 பேர் மொய்யால் எதையுமே செய்ய மாட்டேங்கிறான், அதை 1% எதையோ செய்கிறாங்க, அதை விமர்சிச்சுக்கிட்டே இந்த 99% கபர்ஸ்தான் போய் சேர்ந்துருது. நான் கமல் சொல்வார் என்னடானா, நாம் எல்லாருமே நம்முடைய முன்னோர்களின் அஜெண்டாவை தான் இப்போ வந்து அமல்படுத்திக்கிட்டு இருக்கோமா, நம்ம அஜெண்டாவை எப்போ அமல்படுத்துறது புரிஞ்சிக்கணும் இல்லையா. இப்போ மந்தை அப்படிம்பாங்க, ஆட்டு மந்தை அப்படிம்பாங்க, ஏன் அந்த ஆட்டு மந்தை வந்து யோசிக்காது, முன்னே போகிற ஆடு போய் பள்ளத்தில் விழுந்தாச்சுன்னா பின்னால் வர 99 ஆடு போய் பள்ளத்தில் தான் விழும். பிரச்சனையை பார்க்கணும், பிரச்சனையின் மூலத்தை பார்க்க வேண்டும். இந்த சில்லி வேரெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சில்லியாக ஜல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஆணி வேரை அசைச்சி பிடுங்கணும். ஏன் மெயின் ப்ராப்ளம் எங்கே வருது, பெண் கல்வி இல்லை, பெண்ணுக்கு தொழிற்கல்வி இல்லை, பொருளாதார சுதந்திரம் இல்லை, இருந்தாலும் அது தனக்கு இருக்குது அப்படிங்கிற பிரஜையே இல்லை. இப்போ எத்தனையோ ஐஏஎஸ், எத்தனையோ ஐபிஎஸ் தங்கள் மனதை கொன்றுவிட்டு வாழ்ந்துக்கிட்டு கிடக்காங்க, என்ன உபயோகம், அதனால் மாறணும், எல்லாமே மாறணும், மாறலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பிரச்சனைகள் எங்கேயோ போயிடுச்சு, ஜனத்தொகையில் பெண்கள் சரிபாதியாக இருக்காங்க, அவங்கள போட்டு அது என்ன, ஒரு பொருளாதார சுதந்திரம் இல்லாமல், கல்வி இல்லாமல், தொழில் கல்வி இல்லாமல், ஒரு சமூக விழிப்புணர்ச்சி இல்லாமல் இந்த பாடாவதி சீரியல்களுக்கு அடிமையாக்கி யாராச்சும் வந்து பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னா போதும், உடனே ஜில்லுன்னு ஆயிரும். மகாலட்சுமியை எவனும் பார்த்ததே கிடையாது. இப்போ வள்ளுவர் கூட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. மழை எப்படி வருதுன்னு சயின்டிஃபிக்காக தெரியும் எல்லாருக்கும். புருஷனை தொட்டு கும்பிட்டாச்சுன்னா மழை வந்துடுமா, நல்லா புரிஞ்சிக்கிடணும். இப்போ வந்து மனித குலம், ஒட்டுமொத்த மனித குலம் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. சுற்றுச்சூழல் வந்து பார்க்குறோம், சைனாவில் பாருங்கள், ஜப்பானில் பாருங்கள், இந்தியாவில் பாருங்கள், கேரளாவில் பாருங்கள், சுற்றுச்சூழல் பூமி மனிதர்கள் வாழவே தகுதியில்லாத ஒரு இடமாக வேகமாக மாறிக்கிட்டு வருது. எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். இந்த காலகட்டத்தில் போய் ஜாதி மதம் ஆண் பெண் திருமணம் விவாகரத்து ஒரு சின்ன மேட்ரு, திருமணம் அது ஒரு சோஷியல் அக்ரிமெண்ட்டு,
அது வாழ்வின் மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாகி, பாவம் அந்த அபிராமிக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அவளுடைய கணவனுக்கும் அவ இப்போ சூஸ் பண்ண பாருங்க, அந்த பக்கிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. வையால் இந்த உலகத்தில் எல்லா ஆணும் ஒன்று தான், எல்லா பெண்ணும் ஒன்று தான். அது என்ன, இந்த சமூகம் வந்து தடுக்கிறது. தடுக்கிறதுனால என்ன ஆகண்டானா, அந்த இன்னொரு ஆண் ஹீமேன் மாதிரி, சக்திமான் மாதிரி, ஸ்பைடர் மேன் மாதிரி தெரிவான், அவ்வளோதான் கர்மம். தெளிவு வேண்டும், அந்த தெளிவை சமூகம் தர வேண்டும், அந்த சமூகம் பண்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு ஒரு மினிமம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷனே கிடையாது, அதான் சிக்கல். இங்கே கவர்மெண்ட்டு சலூன் நடத்தும், கிண்டல் இல்லை உண்மை. இந்த என்ன டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு 5-star ஹோட்டல் கட்டி வச்சுருப்பானுங்க, அதில் சலூன் இருக்கும், அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சலூன் வைப்போம், சோத்தை போடுவோம், முட்டை போடுவோம், இதுவாக ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது அதனுடைய வேலை என்னடான்னா, தன்னுடைய குடிமக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை, உணவு, உடை, இருப்பிடம், செக்ஸ், இவற்றை லீகலாக எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பெறுவதற்கு அவங்களுக்கு உரிய வேலை வாய்ப்பை, வாய்ப்புகளை வழங்கணும். அதான் அரசாங்கத்தினுடைய வேலை. அதை ஒழுங்காக செய்தால் போதும், அபிராமிகள் தோன்ற மாட்டார்கள். தோன்றினாலும் மிக அழகாக 15 நாளில் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு இன்னொரு பக்கிக்கிட்ட மாட்டி செத்து சுண்ணாம்பாயிருக்கான். இப்போ பாருங்கள், அநியாயமாக 2 உசுறு போச்சு, அதான் கடுப்பாக இருக்கு. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.